இப்போ இன்டர்வியூ பற்றி நேற்று ஒரு வீடியோ பேசணும். நேற்று என்ன பேசணுன்னா, இன்டர்வியூவர் என்ன மைண்ட் செட்டில் இருப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் நேற்று பேசணும். இன்டர்வியூவர் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருப்பாருன்னு. ஒரு இன்டர்வியூவி, நான் தான் ஜாப் சீக்கர், நான் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், அட்டன் பண்ணுற ஒருத்தர் என்ன மனநிலையில் இன்டர்வியூவரை பார்க்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பேசுவோம். என்ன மனநிலையில் பேசுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்டர்வியூனாலே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறோம், நமக்கு வந்து ஃபுல் ஃபார்மல்ஸில் போகிறோம், வெளியில் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, இதையெல்லாம் பார்த்து மிரட்சி அடைகிறோம். இதெல்லாம் சரிதான். ஆனால் இன்டர்வியூங்கிறது ஒரு பியூர் கான்வர்சேஷன், அதை மறந்துடக்கூடாது. ஒரு ஏசி ரூமில் நம்மளை தனியாக உட்கார வச்சு பேசுகிறாங்க, வெளியில் ரெண்டு எதிரில் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, அந்த மனநிலையில் இன்டர்வியூவை அணுகவே கூடாது. இன்டர்வியூ எப்படி பேசணும் அப்படின்னா, நீங்கள் பஸ்ஸில் போயிட்டே இருக்கீங்க, பக்கத்தில் ஒரு வயசான தாத்தா உட்காந்துருக்கார், அந்த தாத்தா பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் தாத்தா மாதிரி ஒரு 50-60 வயசில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், அவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வர்றார், தம்பி என்னப்பா படிச்சிருக்க அப்படி, பிஇ படிச்சிருக்கேன், என்ன டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கேன், 70% மார்க் வச்சுருக்கேன், எந்த வருஷம் படித்து முடிச்ச, போன வருஷம் படித்து முடித்தேன் சார், அப்படியா, என்ன இவ்வளோ நாள் வேலை கிடைக்கலையா உனக்கு அப்படிங்கிறார், ஆமாம் சார் நானே கொஞ்ச நாள் சரியாக வேலை தேடாமல் இருந்தேன், இப்படி தானே பேசுவீங்க, நான் கொஞ்ச நாள் சரியாக வேலை தேடாமல் இருந்தேன், அப்புறமா இப்போ தான் வேலை தேடணுங்கன்னு வீட்லேயும் கேட்க ஆரம்பித்தாங்க, எனக்குமே வேலைக்கு போகணுங்கிற ஆசை வந்துச்சு, அதுக்காக அப்படியா, அப்போ வேலை கிடைக்கிறக்காக நீ என்னென்னலாம் பண்ணினேன் அப்படிங்கிற கேள்வி வரும். நான் வேலை கிடைக்கிறதுக்காக நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமான்னு பார்த்தேன், இல்லை இப்படி ஒரு ட்ரைனிங் சென்டரில் போய் படித்தேன், இல்லை நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணோம், இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் என்னென்னலங்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். ஓ அப்படியா, இதெல்லாம் பேசிக்கிட்டே வரீங்க, இதெல்லாம் பேசிக்கிட்டே வரீங்க, அப்படியே என்ன லாங்குவேஜ்ப்பா படித்த அப்படின்னு கேட்குறாரு, ஜாவா படித்தேன்னு சொல்கிறீங்க, இல்லை லினக்ஸ் படித்தேன்னு சொல்கிறீங்க, அடுத்து என்ன கேள்வி கேட்பார், இப்போ லினக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அடுத்து என்கிட்ட என்ன கேள்வி கேட்பார், அவர் உனக்கு அதுலேருந்து என்ன தெரியும்னு கேட்க மாட்டார், உனக்கு அதுலேருந்து என்ன தெரியும்னு கேட்டார்னா அவருக்கு அதை பற்றின நாலேஜ் இருந்தால் தான் உங்ககிட்ட கேட்பார், லினக்ஸ்னால் என்னப்பா அப்படின்னு கேட்பார். உடனே டக்குன்னு அவரை பார்த்து முறைச்சி, இன்னும் நான் லினக்ஸ் படித்தேன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணுமா, அவரை எப்படி பார்ப்பீங்க, அவருக்கு எதுவும் தெரியாது. வாட் இஸ் லினக்ஸ், ஓ லினக்ஸ், யா ஐ ஹியர் அபவுட் லினக்ஸ் மெனி டைம்ஸ், ஈவன் மை கிராண்ட் சில்ட்ரன் ஆர் சேயிங் சம்திங் அபவுட் லினக்ஸ், வாட் இஸ் லினக்ஸ் ஆக்சுவலி, எவ்ரிவேர் ஐ எம் சீயிங் லினக்ஸ் லினக்ஸ் லினக்ஸ், ரெட் ஹாட் ரைட் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆ ஆமாம் சார் ரெட் ஹாட் தான், நான் கூட அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அவர் வாட் இஸ் லினக்ஸ் அப்படின்னு கேட்குறாரு, அவர் கேட்குற கேள்வி சரியா தப்பா, சரிதான், ஏன் அவர் அந்த கேள்வி கேட்குறாரு, அவருக்கு அதை பற்றி தெரியாது. இப்போ நீங்கள் நார்மல் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு சாதாரணமாக பதில் சொல்லுவீங்க, லினக்ஸுங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸுங்கிறது ஒரு ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸுங்கிறத கண்டுபிடிச்ச ஒரு இவர், லினக்ஸில் இத்தனை ஃப்ளேவர் இருக்குது, இப்படி தானே பேச ஆரம்பிப்பீங்க, இதே தான் அப்படியே பேசிக்கிட்டே வரீங்க, லினக்ஸ் பற்றி பேசிக்கிட்டே வரீங்க. எனக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்குப்பா, ப்ளே ஸ்டோர்னு சொல்கிறாங்களே, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, கூகுளில் ப்ளே ஸ்டோர்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆ நான் தான் லினக்ஸ் கோர்ஸ் தான் படித்தேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன ப்ளே ஸ்டோர் பற்றி என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்படி கேட்பீங்களா, இப்போ இந்த கேள்வியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, அவருக்கு தெரியல, அது என்னோடய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ப்ளே ஸ்டோருங்கிறது என்னோடய சார், நான் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணலை, ஆனால் ப்ளே ஸ்டோருங்கிற இடத்துல இருந்து தான் சார் எல்லா ஆண்ட்ராய்டு ஆப், நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்கள, அதெல்லாம் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியும், இவ்வளோ தான், இதை பற்றி மேலே எதுவும் விவரம் வேணால் நான் வேணால் பார்த்து வேணால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா, இல்லை அது என்னோடய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா, தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லுவோம், இதே தான் இப்படியே பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். நான் வந்து வெப்சைட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்டுக்கு போய் லாகின் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து மேலே HTTPSன்னு வருது, அப்படி எஸ்ன்னு போட்டால் என்னப்பா, நீ ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஒரு 4-5 வருஷம் படிச்சிருக்கீங்க, நீங்கள்லாம் இந்த காலத்து பசங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, எஸ்ன்னு போட்டால் என்னப்பா அப்படின்னு கேட்டால், சார் எஸ்ன்னு போட்டால் இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, நீங்கள் வந்து பணம்லாம் அனுப்புகிறீங்கல்ல அப்போ பாதுகாப்பாக அனுப்பணும்ல, இப்படி ஒரு கதை சொல்லுவீங்கல்ல, இப்படியே பேசிக்கிட்டே போகிறீங்க, ஒரு அரை மணி நேரம் இப்படி பேசிட்டீங்க, பேசினதுக்கப்புறம் இறங்கும் போது டக்குன்னு ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து, நான் இந்த மாதிரி கம்பெனியில் வந்து MD-ஆக இருக்கேன், நீ நாளைக்கு என்னை வந்து மீட் பண்ணு, எனக்கு உன்னோடய இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு, என்னோடய டெக்னிக்கல் மேனேஜர்ட்டையும் பேசுகிறேன், நான் வேணால் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, இப்படி தான் இன்டர்வியூவரை பார்க்கணும். இன்டர்வியூவர் ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் வந்து ஏன் வந்து இந்த இடத்துல ரொம்ப கேஷுவலாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 100% இன்டர்வியூ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த வயசானவருக்கு எதுவும் தெரியாதுன்னு நம்புனீங்க, அவர் கேட்குறது அவருக்கு தெரியாமல் நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடலான்னு நினைக்கிறாரு
அப்படின்னு நம்புனீங்க. அப்போ அவருக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி எடுத்தீங்க. ஹெச்டிடிபிக்கும் ஹெச்டிடிபிஎஸ்க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் அதுக்கு டெக்னிக்கல் டெஃபினிஷன் ஒன்று இருக்கும். ப்ளே ஸ்டோர்னா என்னென்னு கேட்டால் அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டெஃபினிஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் டெக்னிக்கல் டெஃபினிஷனை சொல்லலை. எதிரில் உட்காந்துருக்கிறவரோட வயசை பார்த்தீங்க, எதிரில் உட்காந்துருக்கிறவர் கேட்குற டோனை பார்த்தீங்க, அவருக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்தீங்க. இந்த மனநிலையில் தான் இன்டர்வியூக்கு போகணும். இன்டர்வியூவர் ஒரு கேள்வி கேட்குறாருனாலே அவருக்கு அது தெரியும்னு அர்த்தம் கிடையாது. அவர் தெரியாமல் கூட உங்ககிட்ட கேட்கலாம். அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது அவர் தெரிஞ்சு கேட்குறாரா தெரியாமல் கேட்குறாராங்கிற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லாது. அவர் கேட்குறாரு, கேட்குறாருனாலே இங்கேருந்து வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாலே என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வாட் இஸ் ஜாவான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியாதுங்கிற மனநிலையில் தான் நான் அந்த இன்டர்வியூவே அப்ரோச் பண்ணணும். ஓ, இவருக்கு ஜாவானா என்னன்னு கேட்குறாரு. அப்போது தெரியாத ஒருத்தருக்கு நான் எவ்வளவு பக்குவமாக அந்த பதில் சொல்லணும்? அந்த இடத்துல வந்து முரட்டுத்தனமான ஆன்சர் கிடையாது, ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படி பேசுறது எடுபடாது. என்னோடய பார்வையில் ஜாவாவுக்கு ஒரு நான் 4 பாயிண்ட் வச்சுருக்கேன், இப்படி தானே பேசுவோம். இதே மாதிரி தான் அதில் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும்ல, ஒரு பணிவு இருக்கும், ஒரு சாஃப்ட் இருக்கும்ல, இதே மாதிரி தான் இன்டர்வியூவரை பார்க்கணும். இன்டர்வியூவர் கேட்குற கேள்விக்கு சில கேள்விகள் அவருடைய அனுபவத்தில் அவர் தெரிஞ்சும் உங்ககிட்ட கேட்கலாம், உங்களுக்கு தெரியுதான் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் கேட்கலாம். சில கேள்விகள் அவர் வந்து .NET டீம் லீடாக இருப்பார், வேறு ஆள் கிடைக்காமல் ஒரு ஜாவா இன்டர்வியூவில் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஃப்ரெஷர் தான் நீங்களே இன்டர்வியூ கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் எங்கேருந்து ஆரம்பிப்பார்? வாட் இஸ் ஜாவாலேருந்து ஆரம்பிப்பார். டூ யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாவா அண்ட் சி ஷார்ப்னு கேட்பார். ஏன்னா அவர் சி ஷார்ப்பில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். உங்ககிட்ட கேட்டு ஜாவா பற்றியும் தெரிஞ்சுக்கிடலாமே நினைப்பார். நான் வந்து என்னோடய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாவான்னு சொன்னேன், சொன்னதுக்கு அப்புறமும் அவர் டூ யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாவா அண்ட் சி ஷார்ப்னு கேட்டு என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடக்கூடாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்முடைய புரிதல், அவரை பற்றின நம்முடைய புரிதலில் தான் தப்பு இருக்குது. சார் எனக்கு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாவா சார், நான் ஜாவா பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன், சி ஷார்ப் பற்றி எனக்கு 1-2 வரி தான் தெரியும், இப்படி தானே பேசுவோம், கோவம் வராதுல்ல? நீங்கள் ரஜினி ஃபேனா? ரஜினிக்கும் கமலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் எனக்கு கோவம் வராதுல்ல, அது என்னோடய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவர் ஃபேன் நான் கிடையாது, இப்படி பேச மாட்டோம்ல. அப்போ நம்முடைய மனநிலையை நியூட்ரல் மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அவர் கேட்குற கேள்விக்கு ஓ நான் இதை புரிய வைக்கிறேன். நீங்கள் புரிய வைக்கிற ஆன்சர் இருக்குல்ல, அது புக்கு டெஃபினிஷனாக இருக்கக்கூடாது. புக்கிலேருந்து எடுத்து டெஃபினிஷனை எடுத்து ஒப்பிச்சிங்கன்னா கேட்குறவருக்கு ரொம்ப போர் அடிக்கும். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை சொல்லணும், அந்த புரிதல் டெஃபினிஷனோட மேட்ச் ஆகணும். சரியா? அந்த நீங்கள் சொல்கிற நீங்கள் வந்து டெஃபினிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறது மேட்ச் ஆகணும். டெஃபினிஷன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி புரியும். நான் எம்ஜிஆர்னா யார் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, எம்ஜிஆருங்கிற ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்னு ஒருத்தர் பதில் சொல்லுவார். எம்ஜிஆருங்கிற ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு ஒருத்தர் பதில் சொல்லுவார். எம்ஜிஆருங்கிற ஒரு மலையாளி அப்படின்னு ஒருத்தர் பதில் சொல்லுவார். எம்ஜிஆர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, இறந்து போயிட்டார் அப்படின்னு ஒருத்தர் பதில் சொல்லுவார். எம்ஜிஆர் வந்து தகதகன்னு தங்க கலரில் இருப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் பதில் சொல்லுவார். இதில் எந்த பதில் தப்பு? எல்லா பதிலுமே சரிதான், அவங்கவுங்க கோணத்தில் அவங்கவுங்க சொல்கிறாங்க. இந்த எல்லா டெஃபினிஷனையும் எடுத்து ஆக்சுவல் எம்ஜிஆருங்கிற டெஃபினிஷனில் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகணும். அதே மாதிரி தான் நீங்கள் இன்டர்வியூவில் பதிலும் சொல்லணும். அந்த மனநிலையில் தான் ஐயையோ நான் புக்கில் உள்ள டெஃபினிஷனை அப்படியே சொல்லணுமே, இல்லைனா இன்டர்வியூவர் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வரேன். கண்டிப்பாக புக்கில் உள்ள டெஃபினிஷனுக்காக இன்டர்வியூவர் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அவரோட வேலை. அப்போது உங்களுடைய பார்வை, இன்டர்வியூவர் மேலே இருக்கிற பார்வை கண்டிப்பாக எனக்கு, நான் இன்றைக்கி அவருக்கு புரிய வைக்க பார்க்குறேன். எங்கள் அப்பா என் பக்கத்தில் உட்காந்து கேட்குறாரு, நான் எப்படி பதில் சொல்லுவேன்? எங்கள் அண்ணன் என் பக்கத்தில் உட்காந்து கேட்குறாரு, ஏதோ நான் 2 மாதமாக கோர்ஸ் போய்கிட்டு இருக்கேடா ஜாவானா என்னன்னு கேட்குறாரு, நான் எப்படி பதில்